ஐ மீன் சாரி. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஹர்கேஷவ். ஸோ இப்போ தான் எடிட்டிங் ஐ மீன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் முடித்தேன். ஐ மீன் எடிட்டிங்னு இல்லை, நம்ம எடிட் பண்ணாத தான் போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஷார்ட் வீடியோஸ் தான் எடுக்கிறோம், அதனால் அந்தளவுக்கு எடிட் தேவைப்படாது. அப்படி ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டன்னா அவ்வளோ பிடிக்குமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, விடவே முடியாதுன்னு தோணுதுன்னா, அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். காலையில் நேரமாக ஒரு மீட் ஷாப்புக்கு போங்க, ஒரு ஆடை சூஸ் பண்ணி எடுங்க. அந்த ஆடு முன்னாடியே மற்ற ஆடை வெட்டிகிட்ருப்பாங்க, அதை பார்த்தோன்னே கத்துவான், ஐ மீன் ஆடு கத்தும். கொஞ்ச நேரத்தில் அதையும் வெட்டுறதுக்கு போகிறப்ப காலை பிடிச்சி கழுத்தை அறுத்து அறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆடோட கண்ணை பார்த்தீங்கன்னா டெத் ஆஃப் ஆங்கர், அதாவது மரண பயம் தெரியும். வாழணுங்கிற ஆசை, வாழ்கிறதுக்கு வாழ்க்கையை காப்பாற்றுறவங்கள கேள்விப்பட்டிருக்கேன். மீட் ஷாப்பில் தான் வந்து நம்மளை ஒரு பெட்டா அனிமலை வளர்க்குறதுக்குன்னே வச்சுருக்கிறான், அவங்களோட அனிமலையே காசுக்காக விற்றுருக்காங்க, வெட்டுறாங்க. ஸோ மட்டன் சாப்பிட்லாம், தப்புன்னு இல்லை. அதை நீங்கள் மந்த் ஒன்ஸ் தான் சாப்பிட்ணும், ஆர் இயர் ஒன்ஸ் அப்படி தான் சாப்பிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் அவுட்டிங் போகிறீங்க, ஏதாவது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணலாம், நான்வெஜ்ஜில் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஐ மீன் நான்வெஜ்ஜில் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு, மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு பிளெயின் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அதுவே. ஸோ ஸோ எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நானும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஆனால் ஒரு தரம் மீட் ஷாப்பில் வந்து கோட்டை வெட்டுறதை பார்த்து பயந்துட்டேன், ஸோ அதனால தான் நான் நான்வெஜ் சாப்பிட்றத நிறுத்திட்டேன். ஸோ பட் ஸ்டில் என்றைக்காவது மந்த் ஒன்ஸ் தான் சாப்பிட்றேன். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, சாரி. ஸோ பாய் பாய், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.